என்னுடைய நேற்று எனக்கு 50வது பிறந்த நாள். ஆகவே சட்டமன்ற உறுப்பினராகிய நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை நேரடியாக என் குடும்பத்தாரோடு வந்து அவரிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றேன். அதே தருணத்தில் நீண்ட வருட கோரிக்கையாகவும் ஒட்டுமொத்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் டெல்டா பகுதியினுடைய விவசாய பொதுமக்களுடைய நீண்ட வருட ஒரு போராட்டம், ஒரு கோரிக்கை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக சட்டமன்றத்திலே அறிவித்தது மட்டுமில்லாமல் அதற்கு சட்ட முன் வடிவை ஒப்புதல் பெற்ற முதல் ஒரு அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் எடப்பாடி அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக, குறிப்பாக விவசாய மக்கள் சார்பாக, அதே புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறந்தாங்கி, மணமேல்குடி, ஆவுடையார் கோயில் போன்ற பகுதிகளெல்லாம் அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தில் இணைத்தமைக்காக என்னுடைய குடும்பத்தார் சார்பாக, ஒட்டுமொத்த விவசாய மக்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சிருக்கிறேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, குறிப்பாக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஏற்கனவே அம்மா இருந்த காலகட்டங்களிலே அமைச்சராக இருந்திருக்கார். ரெண்டு பொறுப்புகளுக்கு மேலே ரெண்டு துறைகளுக்கு அமைச்சராகலாம் இருந்திருக்கார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதுவரை அவருடைய துறை சார்ந்து எந்த ஒரு தருணத்திலும் ஒரு சட்ட முன்வடிவை சட்டமன்றத்திலே அவர் வந்து சமர்ப்பணம் செய்ததே கிடையாது. முதன்முறையாக தன்னை விவசாயி தான் விவசாய பாரம்பரியத்திலே வந்தவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக, அவர் இத்தனை ஆண்டு காலம் அம்மா அவர்கள் இருந்த பொழுது அவரிடத்திலே அமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, இன்றைக்கு முதலமைச்சரானதுக்கு பிறகாக முதல் முறையாக அவர் ஒரு சட்ட முன் வடிவை சட்டமன்றத்திலே சமர்ப்பித்தது இதுதான் முதல் தடவை. அதுவும் ஒரு மகத்துவமான விவசாய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல காரியத்தை வாழ்நாள் முழுவதும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் நினைத்து பார்க்கக்கூடிய, காமராஜரை போல மன அளவில் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை செய்தமைக்காக என் நெஞ்சார்ந்த நன்றிகளை அவருக்கு நான் வந்து தெரிவிச்சிருக்கிறேன். இல்லை, ஏற்கனவே இருந்த திட்டங்கள் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. அதெல்லாம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது தான் அந்த எண்ணெய் கிணறுகள் எல்லாம், அந்த குழாய்கள் எல்லாம். அதில் வந்து புதுசாக இனிமேல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இல்லவே இல்லைன்னு சட்ட அமைச்சர் வந்து திட்டவட்டமாக சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு, முதலமைச்சரும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹைட்ரோ கார்பன் திட்டம் இல்லை. இதுக்கப்புறம் மீத்தேன் போன்ற பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு புது கிணறுகள் எதுவுமே தோண்டப்படாது அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சட்ட முன்வடிவை அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இப்போ கூட முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய காலங்கள் மிக சிறந்த திட்டங்கள்லாம் வரப்போகுது, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னே சொல்லியிருக்கு. இன்னும் அதிகமாக, அதாவது குறிப்பாக வந்து இப்போ சிஏஏ போன்ற சட்டங்களில் குடியுரிமை பிரச்சனையில் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட மாட்டாங்க, அதுக்கு நான் முழு பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன். ஒரே ஒருவர் கூட அந்த சட்டத்தினால் தமிழகத்தில் எந்த ஒரு சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள் யார் ஒருவருக்கும் எந்த பாதிப்பும் வராது கருணாஸ், அது நான் பொறுப்பு அப்படின்னு ஆணித்தரமாக ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சொல்லியிருக்கீங்க, இல்லைப்பா நானே நான் இல்லைன்னு சொல்லையே, நான் இன்னைக்கு வந்து அது போன்ற பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் இப்போ கூட நம்ம எதுக்கு சொல்கிறதுன்னா, நாம் அது ஒரு ஐயப்பாடு இருக்குது அந்த மக்களுக்கு, இதனால் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும், எங்களுக்கு குடியுரிமையில் ஒரு பிரச்சனை வருங்கிற ஐயப்பாடு அந்த மக்கள்கிட்ட இருக்குது. அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த உத்தரவாதத்தை எங்கிட்ட சொல்கிறார். இப்போ தமிழ் முன்னாள் அன்சாரி நானும் சேர்ந்து தான் வண்ணாரப்பேட்டைக்கு போகிறோம், அதில் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நான் பேசும்பொழுது அவரே இப்போ தனிப்பட்ட இதில் நமக்கு துளி கூட இல்லை. நம்மளும் அதே எடப்பாடி அந்த பகுதிகளில் வந்து நிறையா இஸ்லாமியர்கள் கூட நான் சின்ன வயசுலேருந்து பழகியிருக்கேன். அவங்க வீட்டில் நல்லது கெட்டதுன்னா ஒரு பிரியாணிலாம் சமைச்சு கொடுத்து நாங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டுருக்குறோம், இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு இஸ்லாமியர்கள் கூட பாதிப்பு வராது, அதுக்கு நான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வண்ணாரப்பட்டில் நீங்கள் அந்த போராட்டத்துக்கு நீங்கள் கைவிட சொல்லி வலியுறுத்தீங்களா? ஏன்னா ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் நேரடியாக இல்லை, நான் வந்து ஒட்டுமொத்தமாக இது வந்து முதலமைச்சர் சொன்ன கருத்து தான். இதை எந்தளவுக்கு அவர் சொன்ன கருத்து தான், இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் ஒன்றும் மாற்றி பேசுகிற ஒரு மனிதரும் கிடையாது. அந்த அடிப்படையில் நான் இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, குறிப்பாக தமிழகத்தில் அந்த சட்டத்தினுடைய பின்விளைவுகள், குறிப்பாக தமிழ் முன்னன் சாரி சொல்லக்கூடிய அந்த 6 விதிகள், புதுசாக சேர்க்கப்பட்ட அந்த 6 விதிகளை நீக்கிட்டு
பண்ணிவிட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் அதை வந்து முதல்வர்கிட்ட நான் வலியுறுத்துவேன். அந்த அவர் அவங்க நீக்க சொல்ல அந்த ஐயப்பாடு இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நீக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற சொல்லுவேன். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கு என்னுடைய ஒரு அவங்க மேலே மிக அக்கறை உள்ளவன் என்ற அடிப்படையில் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து, முதல்வர் நம்மளுடைய உங்களுடைய இந்த குறைகளை மன அளவில் ஆத்மபூர்வமாக அதை வந்து ஏற்றிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் நான் செயல்படுவேங்கிறத உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையை மீது நம்பிக்கை வைங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லுவேன். இல்லை, ஏற்கனவே நானும் தமிழ் மொழி அனுசாரியுமே சொல்லியிருக்கேன். இல்லை, அதை டிஸ்கஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து சட்ட அமைச்சர்கள்ட்ட, அது போக அதிகாரிகள்ட்ட எல்லாத்தையும் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் பல்வேறு பகுதிகளை இணைக்கல, அதில் வரலை அப்படின்னு சொல்லி, குறிப்பாக அது திருச்சி பகுதிகளை இணைக்கலைன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அரசியல் பண்ணுறாங்க. எதில் அரசியல் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. குறை சொல்லணும்னா யாரை வேணாலும் குறை சொல்லலாம். நானே குறை சொன்னவன் தான், இதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நானே குறை சொன்னவன் தான். அதே நேரத்தில் நல்ல காரியம் பண்ணும் பொழுது, இப்போ இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணால் பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் இடிக்கத்தான் வேண்டி வரும். அப்போ அந்த வீட்டுக்காரெல்லாம் குறை தான் சொல்லுவான், என் வீடு நான் எத்தனை வருஷம் பாரம்பரியமாக இருந்த வீடு, ஏன் உடைய யாருக்கு பயன்படுது? மக்களுக்கு பயன்படுது. நாளைக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படுங்கிற போது நீ விட்டுத்தான் கொடுத்தாங்க, வேறு வழி கிடையாது. அதனால் எந்த திட்டங்களை கொண்டுட்டு வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லலாமா அப்படி தான் யோசிப்பாங்க. ஏன் நான் கேட்குறேன், இதே வந்து மீத்தேன் திட்டம், இந்த திட்டங்கள்லாம் வந்து இதே திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் தான் வந்து இதே குடியுரிமை இன்றைக்கி சொல்கிறாங்கள்ல, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கல்ல, இன்றைக்கி எல்லாத்துக்கும் போகிறாங்கல்ல, இது யார் சைன் பண்ணா? டிஎம்கே கவர்மெண்ட்லாம் சைன் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்க? ஆனால் அதே தருணத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கை அது. ஆனால் அந்த கோரிக்கை பண்ணும்போது வெளிநடப்பு பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து விவசாயிகளுக்கு எதிரானவர்கள். அவங்க எதில் அரசியல் பண்ணணுமோ அதில் தான் பண்ணணும். நல்ல விஷயத்தை எதிரிகள் செஞ்சாலும் கூட பாராட்டணுங்க, அதுதான் முக்கியம். என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னங்க தேர்வு கமிட்டி, அதான் எல்லாத்தையும் தான் சொல்லியாச்சு இல்லை. அதாவது தேர்வு கமிட்டிக்கு இப்போ யார் நம்ம தான் நியமனம் பண்ணோம். தேர்வு கட்டி அமைக்கிறதுனால என்ன? ஆல்ரெடி ஒரு சட்டம் முன்னோடி கொண்டு வராங்க, எல்லாத்தையும் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. என்னென்னங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக சட்ட அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாரு. ஒரு துளி கூட அதில் ஐயப்பாடு வேண்டான்னு சொல்கிறாரு. அதை மீறி வந்து சும்மா ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக பண்ணால் அது நல்லாவா இருக்குது? அதே பொது திரௌபதி படத்தில் ஏற்கனவே தணிக்கை செய்யப்பட்ட பிறகும் கூட புகாரளித்து இப்போ மீண்டும் மறு தணிக்கை செய்யப்பட்டு 42 இடங்களில் அது வெட்டுப்பட்டிருக்கு அந்த படம். ஸோ இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய ஊடகம். என்ன, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடகம், சினிமா, இது போன்ற துறையிலிருந்து தான் அந்த அரசியலே திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய சக்தி. என்னை பொறுத்தவரை சினிமாங்கிறது எல்லா தரப்பட்டவங்களும் ரசிக்கக்கூடியதாக, பாராட்டக்கூடியதாக, யாருடைய மனசும் புண்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது யார் நடித்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்தை உயர்த்தி சொல்கிறது, ஒரு சமூகத்தை தாழ்த்தி சொல்கிறது, இல்லை அதில் தன்னுடைய தற்பெருமையை பேசிக்கிறதுங்கிறது வந்து நல்ல காரியம் கிடையாது. அது இளைஞர்கள்ட்ட, ஒரு எதிர்கால சந்ததிகள்கிட்ட ஒரு தவறான ஒரு பாதையும் ஒரு வழிகாட்டுதலையும் உருவாக்குறா தான் நான் பார்க்குறேன். அந்த விஷயத்தில் நடந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. திரௌபதியில் என்ன தப்பாக சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே பாரிமுனையில் ஒரு பத்திரப்பதிவுத்துறையில் 7000-8000 திருட்டு கல்யாணம், போலியான திருமணங்கள் ஒரு சில வழக்கறிஞர் குரூப்புனால் நடத்தப்பட்டுச்சு. அது ஆதாரத்தோடு அதில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் அதுக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதை அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஜாதி இருக்குது? ஒரு தவறான காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன மதம் இருக்குது? என்ன மொழி இருக்குது? என்ன எப்படி பாகுபாடு பார்ப்பீங்க? தவறு செய்கிறவங்க தப்பு, அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தா என்ன? ஆமாம், யார் இல்லைன்னு இல்லாமல் எப்படி 8000 கையெழுத்து, 8000 கல்யாணம் எப்படி நடந்துச்சு? 8000 கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறேன். 8000 கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? நீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சா இல்லையா? அதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா இல்லையா? எல்லா சமூகத்திலையும் தான் இருக்கு. ஆமாம், எல்லா சமூகத்திலேருந்து தான் இருக்கு. ஒரு தனிப்பட்டதெல்லாம் கிடையாது. சாலை விரிவுபடுத்த பற்றி ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல, அப்போ 8 வழி சாலைக்கு கருணா சப்போர்ட் பண்ணுவாரா? அதாவது ஒரு விஷயந்தான், பொது காரியம் இன்னைக்கு நம்ம நல்லா சுதந்திரமாக அந்த ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு தான். இந்த சுதந்திரத்தை சும்மா எல்லாம் வாங்கலை, பல உயிர்கள் செத்து தான் அந்த சுதந்திரம் வாங்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் பொது காரியம்னு வரும்பொழுது சில பேர் இழந்து தான் ஆகணும், சில பேர் விட்டு கொடுத்து தான் ஆகணும்.
அடுத்த தலைமுறைக்கு நம்ம வழிகாட்டணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதா வரலாறே இல்லை. நன்றி.